இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நீ ரொம்ப யோக்கியமா என்று சிலர் கேட்பதை நாம் கேட்டிருக்கிறோம். ஒருவேளை நாமும் யாரையாவது பார்த்து இவ்விதம் கேட்டிருப்போம். இன்று உலகம் சீர்கெட்டதாக இருக்கிறது, உலகம் தரம் கெட்டுவிட்டது, கிறிஸ்தவளாகிய நாம் இந்த சீர்கெட்ட உலகத்தில்தான் வாழ வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது, நாம் பல சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. எனவே தான் பவுல் இவ்விதமாக கூறுகிறார், புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து. ஒன்று தெசலோனிக்கேயர் 4:11. இந்த உலகத்தின் மக்களுக்கு முன்பாக நாம் யோக்கியமாக நடக்க வேண்டும் என்று பவுல் ஆலோசனை கூறுகிறார். கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லும் நம்மிடம் ஒரு யோக்கியமான வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்று கர்த்தரும் விரும்புகிறார். அதுவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு ஒரு சாட்சியாக வாழ்வதற்கு உதவியாக இருக்கும். உலகத்தாருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை காண முடியாவிட்டால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? எனவே தான் பவுல் இவ்விதமாக எழுதுகிறார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உடையவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம் என்று கூறுகிறார். அதுபோல நாமும் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க வேண்டும் என்று நிச்சயித்திருக்கிறோமா? சொல், செயல், சிந்தனை, நடக்கை என்று எல்லாவற்றிலும் யோக்கியமாக வாழ்வது உங்கள் விருப்பமாக இருக்கிறதா? நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம். அவிதமாக கிறிஸ்துவை பின்பற்றி இந்த பொல்லாத உலகத்திலே, சீர்கெட்ட உலகத்திலே யோக்கியமாக வாழ்ந்து சாட்சியாக ஜீவிப்போம். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நம் அனைவருக்கும் தருவாராக. ஆமென்.